கிடைக்கும் கண்டிப்பா No, f of x வந்து it not exist for root x. That means 0 minus வந்து does not exist. 0 plus ல exist ஆகும். But on the word of பார்த்தா it does not exist. Because here it is, it does not exist. So on the word, you see, the root x வந்து does not exist வரும். இது வந்து direct example question 9.2 வந்து கொடுத்திருக்கு. Then question number 29 ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இந்த question தான் ரொம்ப ஈஸியானது. இந்த ஒரு question தான், இந்த 1, 2, 3 எக்ஸட்ரா எல்லாமே ஈஸி தான். பட் இது வந்து இட்ஸ் டூ ஈஸி ஃபார் யூ. தென் என் ஆஃப் எக்ஸ் வந்து 10. இதே இதுல வந்து ரெண்டு பார்ட் இருக்கு. ஈவன் நம்பரும் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 கேட்டிருக்கு. அவங்க கட் ஆஃப் பண்ணி மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய என் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சு நம்ம பி ஆஃப் ஏ என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் வந்து போட்டிருப்பீங்க. எல்லாமே மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கொஸ்டின் வந்து பண்ணிருப்பீங்க. இந்த 13 பார்த்தா புக் இன்டீரியர் போட்டிருக்காரு. புக் இன்டீரியர் அப்படின்னா நம்ம இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜுங்கிற வேற, டெஃபினேஷனுங்கிற வேற. அந்த டெஃபினேஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த டெஃபினேஷன் சார்ந்த சில குறிப்புகளாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சில குறிப்புகளாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பேர் தான் அந்த அதையெல்லாம் கோத்ரூ பண்ணுறதுக்கு பேர் தான் புக் இன்டீரியர்னு சொல்கிறோம். ஏன்னா புக் இன்டீரியர் அப்படியே லைன் பை லைன் படிச்சுட்டு வந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். கிராஸ் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி, ஏன்னா கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னாவே ஆர்டர்ட் பேர் தான். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கமா செகண்ட் எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கும், செகண்ட் எலிமெண்ட் செகண்ட் செட்ல இருக்கும். அப்ப சப்போஸ் ஏ கிராஸ் பி அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஏல இருக்கும், செகண்ட் எலிமெண்ட் பில இருக்கும். பட் இந்த ஸ்டேஜ் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து ஏ கிளாஸ் ஏ கொடுத்துருக்கு. ஸோ திஸ் இஸ் நாட் கரெக்ட். நம்ம எப்படி எடுத்துக்கணும், ரெண்டு செட்டுமே ஏ ஏன்னு எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஏ செகண்ட் எலிமெண்ட் பி, பி ஆல்சோ பிலாங்கிங் டு ஏ அப்படிங்கிற இதில் வந்து எழுதணும். ஏ பிலாங்ஸ் டு ஏ, பி பிலாங்ஸ் டு ஏ, பி ஆல்சோ பிலாங்கிங் டு ஏன்னு கண்டிப்பாக. இந்த ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் நோ மார்க் ஃபாதர். இதுக்கு கண்டிப்பாக ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. தென் ஒரு கண்ணோட்டம் 2 marks ஒரு கண்ணோட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா டாபிக் இன்ட்ரடக்ஷன் வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு வால்யூமும் சேர்ந்து டாபிக் இன்ட்ரடக்ஷன் வந்து கண்டிப்பாக நீ படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஒரு மார்க் ஒரு கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணியிருக்கலாம். ஸோ ஃபார் தட் யூ கேன் கேரி 2 marks. அடுத்தது டாபிக் இன்ட்ரடக்ஷனுடைய நெக்ஸ்ட் லெவல். ஏன் நெக்ஸ்ட் லெவல்னு எழுதியிருக்கேன்னா புக் இன்டீரியர்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த புக் இன்டீரியர்ங்கிறது இந்த டாபிக் இன்டர்வல் சாரி இன்ட்ரடக்ஷன் டெஃபினிஷன் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த இந்த ஸ்டேஜினுடைய தாக்கம் என்ன, அதுலேருந்து என்னென்ன ரிசல்ட் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத புக் இன்டீரியர்னு சொல்லுவோம். அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபார்முலா அப்படியே டைரெக்டாக ஒரு ஃபார்முலா வந்து கேட்டுக்கோங்க. இந்த ஃபார்முலாவும் கூட ஃபார்மேட் பண்ணுற மாதிரி அப்படியே டைரெக்டாக ஒரு ஃபார்முலா நீ எழுதுற, இந்த ஃபார்முலாலேருந்து இதை நீ எப்படி கொண்டு வருவ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கு. டெஃபினிஷன் வந்து ரெண்டு டெஃபினிஷன் கேட்டிருக்கு. யூஸ்வலாக ஒரு டெஃபினிஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டெஃபினிஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டெஃபினேஷன்லேயே உனக்கு வந்து 4 marks வந்து நம்ம வாங்குறோம். எக்ஸாம்பிள்ஸ் அந்த 3 questions கேட்டிருக்காங்க. பொதுவாகவே எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும்.
மூணு கொஸ்டின்ல ஒன்னு வந்து கொஞ்சம் நம்பர் சேஞ்ச் பண்ணி ரெண்டு கொஸ்டின் டைரக்டா. எக்ஸசைஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டே கொஸ்டின் தான், அதுல ஒன்னு வந்து நம்பர் சேஞ்ச் பண்ணி ஒன்னு வந்து டைரக்டா. இது நம்பர் சேஞ்ச் பண்ணியாங்க தெரியல, நான் தேடின வரைக்கும் புக்ல அது இல்லை, ஒரு சின்ன ஸ்லைட் சேஞ்ச் மட்டும் அதுல இருந்துச்சு. ஸோ டோட்டலா 10 கொஸ்டின் வந்து அட்டன் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ஒன்னும் 3 மார்க் 5 மார்க் எப்படின்னு நான் வந்து கொடுத்துருப்பாங்க. இது நிறைய பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் சம் தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ இனி உங்களுடைய லெவல் வந்து மாத்திட்டு கண்டிப்பா இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நமக்கு எல்லாமே இப்போ போட்டித் தேர்வுகள் அப்படிங்கிறது வந்துருச்சு. எக்ஸாம் எது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமோ ப்ரைவேட் எதுனாலுமே இப்போ வந்து கண்டிப்பா நம்ம நம்முடைய திங்கிங் ரீசனிங் தென் ஒரு கொஸ்டின் எடுத்தோம்னா என்ன சொல்ல ஒரு அக்கு வேற ஆண்டு வேற பிடிக்கணும்னு சொல்றியா, அந்த லெவலுக்கு நீ அந்த ஒரு டாப்பிக்கை கோத்ரூ பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்றதுக்கு உனக்கு ஈஸியா இருக்கு. ஆக்சுவலி இட் இஸ் ஏ வெரி குட் கொஸ்டின் வந்து நம்ம வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லாம இருந்திருக்கலாம், ஏன்னா இடையில கொஞ்சம் ஒரு நாள் லீவ் தான் இருந்தது, கோத்ரூ பண்ண முடியாது. கொஞ்சம் டீப் ஸ்டடின்னு சொல்லுவோம் இல்லையா, டீப் ஸ்டடி நம்ம வந்து நீங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்கறோம், நாங்களும் போடுறோம். ஆனால் நம்ம கொடுக்குறப்பே கண்டிப்பாக அது மனசில் ஒரு உறுத்தல தான் இருக்குது. ஏன்னா பொதுவாக இம்பார்ட்டன்ட் இப்போ வந்து நம்ம இருக்கிற ஸ்டேஜில் எல்லா கொஸ்டினும் பார்க்கறது தான் நல்லது. ஒரு யூனிட்னாலும் அந்த யூனிட்ல எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா உனக்கு கொஞ்சம் அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எக்ஸசைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டே கொஸ்டின் தான், மீதி அத்தனையுமே நம்ம வந்து எக்ஸாம்பிள் டெஃபினேஷன் ஃபார்முலா இதை மட்டும் தரவு பண்ணியிருந்தாவே நமக்கு வந்து 8 அப்போ 16 மார்க் வந்து நமக்கு அதுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ்லேருந்து நம்ம கொஞ்சம் எக்ஸசைஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரிக்கும் நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா கொஞ்சம் எக்ஸாமில் வந்து நமக்கு கொஸ்டின் பேப்பர் டஃப் அப்படின்னு சொல்கிறத கூடிய சூழ்நிலை வராமல் இருக்கும். ஸோ அடுத்த ஸ்டேஜில் நம்ம 3 மார்க் கொஸ்டின் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின் பார்ப்போம். தேங்க்யூ.